ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிடெட். இன்றைக்கி நம்ம வாழைப்பழ பணியாரமும் இஞ்சி புளி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பணியார மாவு கரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து 2 ஏலக்காய், 1 பட்டை தூள், அப்புறம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரைக்கு வந்து நான் தேங்காய் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 பழுத்த வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து பொரிக்க போகிறீங்கன்னா மாவு வந்து திக்காக வச்சுக்கோங்க. பணியாரம் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே இஞ்சி புளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெயில் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி. இதில் வந்து கொஞ்சம் உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து புளி போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மாவை வந்து பொரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு அவ்வளோ ரவுண்டு ஷேப்பாக இது வராது, ஏன்னா வந்து நம்ம கையிலேயே போட போகிறோம்ல. ஸோ அதனால் இப்படி தான் வரும். பட் இட்ஸ் ஓகே, டேஸ்டியாக இருக்கும் எண்ணெயில் பொரிச்சா, பட் ஹெல்த்தியாக இருக்காது. அதுக்கு அதர் ஆப்ஷன் தான் வந்து நான் குழிப்பணியாரத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழிப்பணியாரத்துக்கு கொஞ்சோண்டு வந்து தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம். இதுலேயும் வந்து பொரிக்கிற அளவுக்கு தான் ஆகும். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குழிப்பணியாரத்துலேயே போட்டு சாப்பிடுங்க. இதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். 2 மினிட்ஸில் வந்து நம்மளோட வாழைப்பழ குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையில் வந்து டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செய்யணுன்னா இட்லி மாவு இல்லைனா இது கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி புளி சட்னியை வந்து அரைச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. உங்களுக்கு வந்து நிறைய சட்னி வேணும் அப்படின்னா இஞ்சி ஆட் பண்ணாதீங்க, பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். இந்த ஷேப் பாருங்கள், ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து உடைக்க வேண்டாம், வேறு ஏதாவது உடச்சி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பூ பூவாக வந்திருக்கு. டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.